Good morning students, இன்னைக்கு இந்த வீடியோவில் 2023 மார்ச் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அதோட சொல்யூஷன்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்குறோம். இது கொஸ்டின் நம்பர் 19. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தமிழில் இருபடி கொடுக்கப்பட்டுள்ள இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை என்ன என்பதை காண்க. ஸோ அதுக்கு என்ன செய்யணும், ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பி ஸ்கார் மைனஸ் ஃபோர் ஏசி அதோடய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஏ, அண்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பி, அண்ட் கான்ஸ்டன்ட் டேம் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் சி. இதில் பசங்க மேக் பண்ணுற முக்கியமான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன மைனஸ் ஒன், அதை டக்குன்னு ஒரு சிலர் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா இந்த சைனை கவனிக்காமல் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ ஆன்சர் தப்பாக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டைம் முன்னாடி இருக்கக்கூடிய மைனஸ் சைனையும் தெளிவாக கவனிக்கணும். ஸோ இப்போது பியோட வேல்யூ என்ன, மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ சி, இந்த எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிடுங்க. ஏபிசி இந்த மூணு வேல்யூவையும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஒன் கிடைக்கும். அண்டு டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஒன், ஃபர்ஸ்ட்டு இந்த மூணு நம்பரே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ எயிட். ஸோ ஃபோர் அண்டு டூ பக்கத்தில் என்ன இருக்குது, ப்ளஸ் சைன் தான் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பரில் மட்டும்தான் என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்குது. ஸோ அப்போது மைனஸ் எயிட் தான் கிடைக்கும். அப்போ ஃபோருக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கே சார், ஸோ அது வந்து ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். ஸோ அது மூணுக்கும் காமன், அந்த சைனை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது ஃபோர் இன்ட்டு டூ இன்ட்டு மைனஸ் ஒன், இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எயிட் கிடைக்கும், அதை ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. இப்போ தான் வெளில இருக்கக்கூடிய அந்த மைனஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் எயிட். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, நைன். நைன் கிடைச்சா என்ன அர்த்தம், பாசிட்டிவில் வேல்யூ கிடைச்சா என்ன அர்த்தம், ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இக்குவல் ரூட்ஸ். ஸோ ஒரு ஈஸியான சம். தேங்க்யூ.